KFM Tamil செய்திகள் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கின்றோம். குவைத்தில் நடைபெற்ற இன்றைய முக்கிய செய்திகளை பற்றி பார்க்கலாம். குடிமக்கள் மற்றும் குடியிருப்பாளர்களுக்கான கொரோனா தடுப்பூசி வழங்கும் செயல்முறையை தொடங்க தடுப்பூசி மையங்கள் தயார் நிலையில் உள்ளன எனவும் இதற்காக ஏற்பாடுகளை சுகாதார அமைச்சகம் முடித்துள்ளது என்று செய்தி வெளியாகியுள்ளது. இதற்கிடையே கொரோனா வைரஸ் தடுப்பூசியின் முதல் தொகுதி குவைத் சர்வதேச விமான நிலையத்திற்கு பெல்ஜியத்திலிருந்து எமிரேட்ஸ் ஏர்லைன்ஸ் விமானம் மூலம் வந்து சேர்ந்தது. மேலும் இதில் 150,000 டோஸ் மருந்துகள் உள்ளன. முதல் கட்டமாக 75,000 மக்களுக்கு வழங்கப்பட்டது. குவைத்தில் இன்று வியாழக்கிழமை முதல் பைசர் பயோடெக் கோவிட்-19 தடுப்பூசி பொதுமக்களுக்கு வழங்கப்படுகிறது. இந்நிலையில் கோவிட் தடுப்பூசியின் முதல் டோஸ் பெறும் ஒருவர் இரண்டாவது டோஸ் பெறும் வரை நாட்டிற்கு வெளியே பயணிக்க அனுமதிக்கப்பட மாட்டார்கள் என்ற தகவலும் வெளியாகியுள்ளது. முதல் டோஸ் பெற்ற ஒருவருக்கு இரண்டாவது டோஸ் மருந்து 4 முதல் 6 வாரங்களுக்குள் செலுத்தப்படும். எனவே இந்த காலகட்டத்தில் இரண்டாவது டோஸ் பூர்த்தி செய்யாதவர்கள் நாட்டிற்கு வெளியே பயணம் செய்ய தடை விதிக்கப்படுவார்கள் என்று உள்ளூர் அரபு நாளேடு செய்தி வெளியிட்டுள்ளது. பிரதமர் ஷேக் சபா ஹாலித் அல் சபா மற்றும் சுகாதார அமைச்சர் ஷேக் பாசில் அல் சபா ஆகியோருக்கு இன்று காலை மிஸ்ரிப் சிகப்பு மைதானத்தில் உள்ள சிறப்பு மையத்தில் வைத்து தடுப்பூசி செலுத்துவதன் மூலம் நாட்டின் கொரோனா தடுப்பு பொதுமக்களுக்கு வழங்கும் நிகழ்வும் தொடங்கும். முதல் கட்டமாக தடுப்பூசி முன்னணி சுகாதார ஊழியர்களுக்கும் 65 வயதுக்கு மேற்பட்டவர்களுக்கும் வழங்கப்படும். தடுப்பூசி பெற ஆர்வமுள்ளவர்களுக்கு முன்பதிவு செய்ய ஆன்லைன் தளத்தை சுகாதாரத்துறை அமைச்சகம் கடந்த வாரம் அறிமுகப்படுத்தியது. குவைத்தின் நிலம், கடல் மற்றும் வான்வெளி வழித்தடங்கள் மூடப்படுவதாக அமைச்சரவையால் எடுக்கப்பட்ட முடிவு இன்னும் மாற்றப்படவில்லை என்றும் இந்த உத்தரவு தொடர்ந்து நீடிக்கும் என்றும் அரசாங்க செய்தி தொடர்பாளர் தாரிக் அல் முசாரவ் தெரிவித்தார். தற்போது தடை ஜனவரி 1 நள்ளிரவு வரை நீடிக்கிறது. மேலும் அப்போதைய நிலைமையின் வெளிச்சத்தில் தற்போதைய முடிவு மதிப்பாய்வு செய்யப்படும் என்று அவர் ட்விட்டரில் தெரிவித்தார். குவைத்தின் ருமைத்தியா பகுதியில் உள்ள டிரான்ஸ்ஃபார்மர் ஒன்றின் பராமரிப்பு பணியின் போது மின்சாரம் தாக்கியதில் இந்தியர் ஒருவர் இறந்தார் எனவும் மற்றொரு நபர் படுகாயம் அடைந்தார் என்றும் தினசரி நாளிதழ் செய்தி வெளியிட்டுள்ளது. இந்த விபத்து காரணமாக அப்பகுதியின் சில இடங்களில் மின்தடை ஏற்பட்டது. குவைத்தில் ஐஎஸ் பயங்கரவாத அமைப்போடு தொடர்பு கொண்டிருந்த 6 சிறுவர்களை குவைத் தேசிய பாதுகாப்பு படையினர் கைது செய்தனர். ரகசிய தகவல்களின் அடிப்படையில் அஹ்மதியில் உள்ள ஒரு வீட்டில் நடத்திய அதிரடி சோதனையில் குற்றம் சாட்டப்பட்டவர்களில் ஒருவர் கைது செய்யப்பட்டார். தேசிய பாதுகாப்பு படையினர் வீட்டிலிருந்து ஏராளமான துப்பாக்கிகள், பல கணினிகள் மற்றும் ஐஎஸ் அமைப்புடன் தகவல் தொடர்பு கொண்டிருந்த பல ஆவணங்களையும் கண்டுபிடித்துள்ளனர். குவைத்தில் கடந்த 24 மணி நேரத்தில் கொரோனா வைரஸ் பாதிப்பினால் ஒருவர் உயிரிழப்பு. புதிதாக 266 பேருக்கு கொரோனா வைரஸ் பாதிப்பு இருப்பது கண்டறியப்பட்டுள்ளது. 238 பேர் கொரோனா வைரஸ் பாதிப்பிலிருந்து குணமடைந்துள்ளனர். அவசர சிகிச்சை பிரிவில் 54 பேரும், தற்போது வரை சிகிச்சையில் 3,255 பேரும், 3,459 பேருக்கு கடந்த 24 மணி நேரத்தில் கொரோனா வைரஸ் சோதனை செய்யப்பட்டுள்ளது என்பது குறிப்பிடத்தக்கது. மேலும் இது போல தினசரி செய்தி நீங்க தெரிந்து கொள்ள எங்களை சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். நன்றி. ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பக்கத்துல இருக்கிற பெல்லை பிரஸ் பண்ணுங்க.